வணக்கம். நாம் வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம சந்திக்கிற முதல் பிரச்சனை வந்து தண்ணி பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த தண்ணி பிரச்சனையை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் அலசி ஆராய்ப்போம். நம்ம சுற்றி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இதுதானே அப்படின்னு சொல்லி கடன் போக முடியாத ஒரு விஷயம் வந்து இந்த தண்ணி பிரச்சனை. சந்தேகத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. கடந்த 2019 யாரும் சொல்லியாவது கேட்டோ இல்லை நாங்களும் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஜெர்க்காகும். ஏன் அப்படின்னா நம்ம தூக்கிட்டு தெரிஞ்ச தண்ணி குடமும் நம்மளை நாலு கணக்காக காக்க வச்ச தண்ணியிலாகியும் அப்புறம் போர்வெல் கம்ப தோன்றப்ப வந்து புழுதியும் தான் நம்ம கண் முன்னாடி வந்துப்போம். வெயில் காலத்தில் குடிக்க தண்ணியில் கழுவு தண்ணியில் வீட்டுக்குள்ளே கதறி துடிச்சோம், வெளியும் வந்து போராடுவோம். முக்கியமாக நம்மள பல பேர் ஆஃபீஸில் இருந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணியை வீட்டுக்கு கடத்திருக்கோம். இப்படி நம்மள ஒரே சமயத்தில் போராட்டக்காரங்களாகவும் திருடர்களாகவும் இந்த தண்ணி பிரச்சனை மாற்றி மாற்றி அடி எடுத்துட்டு கடைசியில் பொழைச்சிப்போங்கன்னு நினச்சோம். என்னவோ அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மழை பெய்ஞ்சு நம்மளை பக்கத்து விட்டுச்சு. ஓகேங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரச்சனையை நாங்கள் ஹை லெவலாக யோசிச்சு பார்த்தோம். அப்படி யோசிச்சு பார்த்ததை உங்களுக்காக ஒரு 3 பார்ட்டாக இந்த வீடியோவை பேசி தரப்போம். 1, தண்ணி பிரச்சனைக்கான காரணங்கள் என்னென்ன. 2, இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். 3, இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் என்ன. வாங்க பார்க்கலாம். தண்ணி பிரச்சனைக்கான காரணங்கள் என்னென்ன. இந்த கேள்வி கேட்ட உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது ஜில்லுன்னு இருக்கிற மழை தாங்க. இதுக்கடுத்தாலும் அடுத்தவங்களை கை காமிச்சுட்டு இருக்கிற நமக்கு ஈஸியாக நம்ம மழை வரல அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை கை காமிச்சு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். மழை வர்றதுக்கு காரணம் என்னமோ கிளைமேட் சேஞ்ச் தாங்க. ஆனால் அந்த கிளைமேட் சேஞ்சுக்கே நாம தான் காரணம். இது ஒரு பெரிய டாபிக். இதை வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்து முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்ம அண்ணன் வடிவேல் ஒரு ஜோக்கில் கிணத்த கணவன் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. இந்த ஜோக்குக்கு விழுந்து சிரிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா அவர் சொன்ன ஜோக்குக்கு நாம் நல்லா சிரிச்சுட்டு நம்ம ஊரில் இருக்கிற குளம் குட்டை ஏரி கம்மாய் இதெல்லாத்தையும் வந்து நாம் தொடச்சிட்டு தேடாமல் உட்காந்துருக்கோம். ஆற்றுல தண்ணி ஓடுறதெல்லாம் வரலாறா மாதிரி இப்போ நம்மளோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆறே ஓடி போயிடுச்சு. சரி, ஆறு தான் ஓடி போயிடுச்சு அப்படின்னு குளத்தை பார்த்தா குளத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட தேக்கி வைக்க முடியாத அளவுக்கு நாம் குப்பையை கொட்டி 1000 வரைக்கும் வந்து குப்பை மேட்டை கட்டி வச்சுருக்கோம். சரி, குளத்துக்கே இந்த நிலைமைன்னா ஏரி பார்த்தோம் அப்படின்னா ஏரியில் நாம் எரி முள்ளையும் கம்மையில் 6000 வந்து நல்லா வளர்த்து வச்சுருக்கோம். ஆக மொத்தத்தில் ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து எதுலேயுமே சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு நாம் பெர்ஃபெக்டாக என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோம். நாம் இவ்வளோ பண்ணிட்டு இயற்கை கிட்ட தண்ணி கேட்டோம் அப்படின்னா அது ஆறுதல் பரிசாக நமக்கு வேறே தாக்கம் கொடுக்கும். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது. அடுத்த பார்ட்டில் நாம் எப்படி இந்த ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாம் குறிப்பிட்ட சில நீர்நிலைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கொக்கலின் இயந்திரத்தை களத்துலையும் குளத்துலையும் இறக்கி தோண்டி தூர் வரணும். தூர் வாங்கிட்டு வண்டி கடைசியில் கரையேறதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முழங்கால் அளவு தான் இருக்குது, கொக்கலினாலேயும் முடியலாம். ஏன்னா நம்ம குளத்தில் இருக்க குப்பை மேட்டை அடித்து உடச்சி தோண்டி முடிச்சா முழங்கால் அளவு கூட ரொம்ப ஆழமாக தானே தெரியும். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம கேட்டு போட்டு வச்சுருக்கோம். நாம் கவர்மெண்ட்டையும் கவர்மெண்ட் நம்மளையும் குறை சொல்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. நம்ம நம்மள்வர் ஐயா சொன்ன மாதிரி வானத்திலேருந்து வர மழையை நம்பாமல் அவர் சொன்னதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்கிற போர்வெல் மட்டுமே நம்பிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் இந்த நிலத்தடி நீர் மட்டும் எவ்வளோ பாதகத்தை மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்னா என்ன செய்யலாம். வாங்க அடுத்த பாட்டில் பார்ப்போம். கவர்மெண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷனை உருவாக்கினா என்ன. கிராமமோ நகரமோ அந்தந்த பகுதிகளில் புதுசாக நீர்நிலைகளை உருவாக்கணும். அப்படி உருவாக்கப்பட்ட நீர்நிலைகளில் வந்து அந்தந்த பகுதி மக்கள் தான் வந்து அந்த நீர்நிலைகளுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தப்படும். எப்படி உணர்த்தப்படுறது, இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளையோ இல்லை நாம் புதுசாக உருவாக்குற நீர்நிலைகளையோ குப்பையை கொட்டாமல் தடுக்கிறதுக்கு நாம் ஒரு மழை பெஞ்சு ஒரு 3-4 மாதத்துக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இங்கேருந்து தான் குடிநீரும் இந்த எல்லா சப்ளையும் வந்து இங்கேருந்து தான் தரப்படும் அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊராட்சி அமைப்புகள் முடிவு செஞ்சால் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஏரி குளம் இதெல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். தண்ணி பிரச்சனையும் வந்து இதன் மூலியமாக வந்து நாம் இது பண்ணிடலாம். ஒன்றும் பெருசாக இல்லைங்க, இது ஒரு நார்மலாக பார்த்தா ஒரு இன்னும் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை பிரித்து வைப்போம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.